வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி இந்த சேனல்ல டீட்டெயிலா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவண்ணாமலை கிரிவலத்தை பத்தி ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி போறது, அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, திருவண்ணாமலை கிரிவலம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு போவாங்க, போய் அருணாச்சலேஸ்வரரோட கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு கடகடன்னு சுத்த ஆரம்பிச்சுட்டு வந்து வண்டி ஏறிட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. இது கரெக்டான வழிமுறை தானா? நெக்ஸ்ட் டைம் நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் சுத்த போறீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற வழிமுறைகளை மறக்காம கடைபிடிச்சிட்டு அந்த மாதிரி கிரிவலம் சுத்திட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான பலன்களை தரும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் முறை. திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன்பு அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கும் பூத நாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் ஆவார். அவரை வணங்கிய பின் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பின்பு திருவண்ணாமலை ஆலயத்தில் உள்ள அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்பு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேண்டும். இப்படித்தான் கிரிவலம் தொடங்க வேண்டும் என்பது நியதி. இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி போகணும்னு நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த நாள்ல போனா, எந்தெந்த கிழமையில போனா நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்றும் திருவண்ணாமலையில் சித்தர்கள் சூட்சும வடிவில் வலம் வருவதாக கூறப்படுகிறது. பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டுமா? வருடத்தின் 365 நாளும் மலையை வலம் வரலாம். உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், மூத்தோர்களின் நினைவு நாள் என்று எந்நாளும் சிவபெருமானை நினைத்து வலம் வரலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வலம் வந்தால் உங்களுக்கு சிவலோக பதவி கிட்டும். திங்கக்கிழமைகளில் வலம் வந்தால் இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தையும் வலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமைகளில் வலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் வலம் வந்தால் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொண்டால் பிறவி பிணி அகலும். அஷ்டமி அன்று நீங்கள் இந்த கிரிவலத்தை வலம் வந்தால் தீவினைகள் போகும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு. மகான் சேஷாத்ரி சுவாமிகளும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கர்ம வினை அகல்வதுடன் மோட்சம் கிட்டும் என்று கூறியுள்ளார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு எப்படி போறது, எந்தெந்த நாளில் போனால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலம் போனால் என்ன பலன்கள் கிடைக்கும், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் என்னென்ன லிங்கங்கள் இருக்குது, அந்த லிங்கங்களோட டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை டீட்டெயிலாக வந்து நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.